ஐபிஎல்ல நல்லா விளையாண்டா மட்டும்தான் இந்தியா டீமுக்குள்ள போக முடியும்னு யாருங்க சொன்னது? விஜய சாரே ரஞ்சி டிராஃபில விளையாண்டா கூட தான் இந்தியா டீம்ல இடம் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சூப்பரா பேசியிருக்காரு சிஎஸ்கே வீரர் ருத்ராஜ் கைக்வாட். என்ன நடந்திருக்கு, ருத்ராஜ் கைக்வாட் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்திய அணியிலேயே இளம் வீரர்களை முக்கியமானவர் தான் ருத்ராஜ் கைக்வாட். ஆனா இந்திய அணியில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கல. தொடர்ந்து ஐபிஎல் மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் தொடர்கள்ல ருத்ராஜ் கைக்வாட் அசத்தலான அடுத்த வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. குறிப்பா விஜயசரே டிராஃபில 6 பந்துகள்ல 7 சிக்ஸர் அடிச்சாரு. அது எப்படா முடியும் அப்படின்னா ஒண்ணு நோ பால். இதனால ருத்ராஜ் கைக்வாட் பட்டி தொட்டி எங்குமே ஃபேமஸ் ஆனாரு. இதுல இந்திய ரசிகர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களோ இல்லையோ, சிஎஸ்கே ரசிகர்கள் மகிழ்ச்சியோட உச்சத்துல இருக்காங்க. இந்த நிலையிலதான் விஜயசரே டிராஃபி தொடர முடிச்சிட்டு அடுத்த சில நாட்கள்லயே ரஞ்சி டிராஃபி தொடருக்கு தயாராகிட்டு இருக்காரு ருத்ராஜ் கைக்வாட். இதை பத்தி தான் விளக்கம் கொடுத்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இளம் வீரர்கள் தங்களோட திறமையை நிரூபிக்க ஐபிஎல் தொடர் மட்டும் களமில்ல, உள்ளூர் தொடர்களான விஜயா சாரே ரஞ்சி டிராஃபி மாதிரியான தொடர்களை சிறப்பா விளையாண்டாலே போதும், இந்திய நிலையிடம் பிடிக்கலாம். விஜயா சாரே டிராஃபிலான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணிருந்தாலும் டிராஃபியும் வின் பண்ண முடியல அப்படிங்கிறது ரொம்ப சோகமா இருக்கு. வெற்றிக்கான வாய்ப்புகளை தவற விட்டுருக்கோம். ஐபிஎல் தொடர்ல விளையாடுறத பத்தி இன்னமும் சிந்திக்கல, ஏன்னா இன்னமும் சில மாதங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி ரஞ்சி டிராஃபில விளையாடணும். ஒவ்வொரு முறையும் கிரிக்கெட் விளையாட சென்னை வரும்போதெல்லாம் எனக்கு தனி உணர்வு கிடைக்கும். அதுவும் சென்னை டீம்ல கேப்டன் தோனிக்கு கீழே விளையாடுறது எனக்கு அதிர்ஷ்டமான ஒண்ணுதான். அவர் கூட டிரெஸிங் ரூம்ல இருக்கிறதே எனக்கு பெருமைதான். அவர் கூட நான் எப்ப விளையாண்டாலுமே அறிவுரைகள் கிடைக்கும். அதுவும் தேவையான நேரத்துல சரியான அறிவுரை கிடைக்கும். என்னோட பேட்டிங் வளர்ச்சிக்கு தோனியோட அறிவுரைகள் தான் காரணம். என்னோட கிரிக்கெட் வாழ்க்கையில உத்வேகம் அளித்த வீரர்கள் ஏராளமானவர் இருக்காங்க. ஆனா சச்சின் டெண்டுல்கரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கிரிக்கெட் விளையாடவே தொடங்கினேன். அதற்கப்புறம் விராட் கோலி தோனின்னு அதிகமா பிடித்த உத்வேகம் அளிக்கக்கூடிய வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே வீரர் ருத்ராஜ் கைக்வாட் சிறப்பா பேசி இருக்காரு. ருத்ராஜ் கைக்வாட் என்னதான் உள்ளூர் தொடர்கள்லயும் ஐபிஎல் தொடர்ல சிறப்பா நடத்த வெளிப்படுத்தினாலும் கூட இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல சொதப்பிக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு கிடைச்ச வாய்ப்புகளை தவறு விட்டுகிட்டே இருக்காரு. இனி வரக்கூடிய காலங்கள்ல சிறப்பான அதை வெளிப்படுத்துவாரு அப்படின்னு நம்பப்படுது. நீங்களும் சிஎஸ்கே ரசிகரா இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த ஆண்டு ருத்ராஜ் கைக்வாடோட ஆட்டத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.